Good morning friends. In the video la nama paaka porathu K.Ramanujan avarudaya life and works idhan nama paaka porom. K.Ramanujan appadina immediate ah nyabagam varakudiyathu avar eludhana a river engindra oru poem adanudaya author ivarudaya K.Ramanujan enbadu attipat கிருஷ்ணசுவாமி ராஜா ராமானுஜன் இதுதான் இவருடைய முழு பேர். அந்த அத்திப்பட் கிருஷ்ணசுவாமி ராமானுஜன் என்பதை தான் K.Ramanujan அப்படின்னு நம்ம சுருக்கி சொல்கிறோம். இவர் மைசூரில் 1929 பிறந்திருக்காரு. இவருடைய ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் எல்லாமே மைசூரில் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் டெக்கான் பூனாவில் இருக்கிற டெக்கான் காலேஜில் ஃபெலோஷிப் அங்கே 1958-59 அந்த ஏஜ் அந்த இயரில் பூனாவில் இருக்கிற டெக்கான் காலேஜில் ஃபெலோஷிப் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பெல்காம் பல்கலைக்கழகம் பரோடா யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் இவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சொல்லி கொடுக்கின்ற ஆசிரியராக லெக்சரராக பணியாற்றி இருக்கிறார். இவருக்கு ஒரு இடத்துல வேலை பார்க்கறது பிடிக்காது. இப்படி ஒவ்வொரு ஊர் ஊராக போய் எல்லா ஊர் இந்தியாவில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இவருடைய ஆசை. அதனால் இவருக்கு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறது பிடிக்கிறதில்ல. இவர் கேரளாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அங்கேருந்து மெட்ராஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அங்கேருந்து மதுரைக்கு மூவ் ஆகி அங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு, அங்கேருந்து பெல்காம், அங்கேருந்து பூனா, பூனாவிலேருந்து பரோடா, இவ்வளவு இடத்துலையும் இவர் ஒர்க் பண்ணியிருக்கார். இவருக்கு தமிழ் கன்னடம் இந்த ரெண்டு மொழிகளினுடைய போயட்ரி இவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த ரெண்டு போயட்ரியும் தான், தமிழ் கவிதைகளும் கன்னட போயட்ரியும் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் லிட்டரசி கற்றவர்கள் கல்வி கற்பித்தல் இதனுடைய பிரச்சனைகள் இதை பற்றியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆராய்ந்து நிறைய பிட் நோட்டீஸ் மாதிரி நிறைய கட்டுரைகள் ஆர்டிகிள்ஸ் பேம்ப்ளெட்ஸ் இதெல்லாம் எழுதி மேகசின்ஸில் பத்திரிகைகளில் வெளிவர்றது மாதிரி இவர் செய்திருக்கின்றார். இவருடைய மாணவர்கள் இவரை ரொம்ப பிடிக்கும். மாணவர்களுக்கு இவர் சொல்லுவதையெல்லாம் அப்படி கவனிப்பாங்க. இப்போது இவருடைய மாணவர்கள் இவரை ரொம்ப பிடிக்குது, இவர் சொன்னதெல்லாம் ரொம்ப சின்சியராக கவனிக்கிறாங்க எல்லாம் செஞ்சாலும் அவங்களால் அந்த மாணவர்களால் ஒரு சென்டென்ஸ் கூட இங்கிலீஷில் சரியாக எழுத முடியலை. அப்போது இவருக்கு ரொம்ப வருத்தம். நாம் ஒரு லெக்சரராக இருக்கோம், நாம் நல்லா சொல்லித்தர்றோம், நம்ம சொல்லித்தரதை எல்லோரும் சின்சியராக கவனிக்கிறாங்க, ஆனால் இவங்களால் ஒரு சென்டென்ஸ் கூட எழுத முடியலையே, கரெக்டான தப்பு இல்லாமல் ஒரு இங்கிலீஷ் எழுத தெரியலையே அப்படின்னு இவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஸோ இப்போ நாம் இங்கிலீஷ் சொல்லித்தரதுல தான் ஏதோ குறைபாடு இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அப்போ மாணவர்களுக்கு சரியாக ஒரு மொழியை சொல்லித்தரணும்னா மொழியியல் ஆசிரியர் லிங்க்விஸ்ட் அவன் தான் நல்லா சொல்லித்தர முடியும். நாம் லிட்ரேச்சர் தான் படிச்சிருக்கோம், நம்ம இலக்கியம் படிச்சிருக்கோம், நாம் சொல்லித்தர்றதை விட ஒரு லிங்க்விஸ்ட் ஒரு மொழியியல் வல்லுநர் தான் சிறப்பாக சொல்லித்தர முடியும் அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால் இவர் என்ன பண்ணிட்டார்னா படிப்பை நிறுத்திட்டு பூனாவில் இருக்கிற டெக்கான் காலேஜில் லிங்க்விஸ்டிக்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறார். படிச்சுட்டு 1962 சிக்காகோ யூனிவர்சிட்டிக்கு ப்ரொஃபஸர் ஆஃப் ட்ரெவிடியன் ஸ்டடீஸினுடைய பேராசிரியராக சிக்காகோ பல்கலைக்கழகத்திற்கு 1962 போயிடுறார். அங்கே போய் அங்கே மாணவர்களுக்கு லிங்க்விஸ்டிக்ஸ் கற்றுத்தர்றாரு. அங்கே இருந்து தான் அமெரிக்காவில் இருந்து கொண்டு இப்போ தான் இந்தியாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறார். அப்போது இவராக தன்னை இந்தியாவிலிருந்து நாடு கடத்தி இவராக வெளியே போய் நின்றுக்கிட்டு அங்கேருந்து இந்தியாவை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கார். இவருக்கு கன்னடம் இங்கிலீஷ் ரெண்டுலையும் தான் இவர் பொதுவாக எழுதுகிறாரு. ஆனால் இவர் எழுதுனது எல்லாத்தையும் தமிழில் டிரான்ஸ்லேஷன் இவரே பண்ணிடுறார். இவருடைய ஒய்ஃபும் இந்தியாவில் ஒரு நாவலிஸ்ட், கன்னடத்தில் ஒரு நாவலிஸ்டாக இருக்காங்க. இவர் சிக்காகோவில் இருக்கும்போது க்ரியேட்டிவ் ரைட்டிங்
என்பதை பற்றி காலேஜஸில் ஒரு கோர்ஸ் ஒன்று இவர் நடத்தியிருக்கார். இவருடைய டாட்டர் கிரீக் அண்ட் சான்ஸ்கிரிட் ரெண்டுலேயுமே இவருடைய டாட்டர் ஒரு பெரிய ஸ்காலராக இருக்காங்க. ஸோ டாட்டர் வந்து கிரீக் அண்ட் சான்ஸ்கிரிட்டில் ஸ்காலர், இவங்களுடைய ஒய்ஃப் வந்து ஒரு இந்தியன் நாவலிஸ்ட், இவர் ஒரு லிட்ரேச்சர் படித்தவர், லிங்க்விஸ்டாகவும் இருந்திருக்காரு. இவ்வளவும் இவருடைய பன்முகம் தன்மை. இவருடைய பாப்புலாரிட்டிக்கு காரணம் இவருடைய போயட்ரி தான். நிறைய எழுதியிருந்தாலும் இவருடைய போயட்ரி. இவர் நிறைய தமிழ் கன்னடத்திலிருந்து இங்கிலீஷ்க்கு நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். இதில் 1965 15 தமிழ் போயம்ஸ் என்கின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒன்று வெளிவருது. அதே மாதிரி த இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன் 1967 வெளிவருது. இந்த இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் என்பது தமிழ் ரைட்டர்ஸ் அசோசியேஷனுடைய கோல்டு மெடல் வாங்கியிருக்கு. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த புத்தகம் அது. அதே மாதிரி ஸ்பீக்கிங் ஆஃப் சுகா அப்படிங்கிற இவருடைய டிரான்ஸ்லேஷன் நேஷ்னல் புக் அவார்ட், அதுக்கு 1974 நேஷ்னல் புக் அவார்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு த ஸ்பீக்கிங் ஆஃப் சுகா என்பது. இவருடைய மற்ற டிரான்ஸ்லேஷன் சம்ஸ்காரா என்பதை இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பொயம்ஸ் ஆஃப் லவ் அண்ட் வார், An Anthology of Translations from Tamil 1984, அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் ஃபோக் டெய்ல்ஸ், இதெல்லாம் இவருடைய ஒர்க்ஸ். இவர் எழுதினது த லிட்ரேச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இன்ட்ரோடக்ஷன் என்கின்ற புத்தகத்தை 1975 எழுதியிருக்கார். இதெல்லாம் இவருடைய டிரான்ஸ்லேஷன்ஸ் ஒர்க்ஸ். இவருடைய பொயட்டிக்கல் கலெக்ஷன், இங்கிலீஷில் இவர் எழுதின பொயட்டிக்கல் கலெக்ஷன் அப்படின்னா இந்த ரெண்டும் தான். ஸ்ட்ரைடர்ஸ் 1966, ரிலேஷன்ஸ் 1971, இந்த ரெண்டும் தான் கலெக்ஷன் ஆஃப் பொயம்ஸு இவர் ஒரிஜினலாக இங்கிலீஷில் எழுதினது. மீதியெல்லாம் தமிழிலிருந்து கன்னடத்திலிருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணது. ஆனால் இது ரெண்டும் தான் இவர் ஒரிஜினலாக இங்கிலீஷில் எழுதினது, ஸ்ட்ரைடர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ். இவருக்கு இந்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ அவார்ட், பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இங்கிலாந்தில் மக் ஆர்த்தர் அவார்ட், இதுவும் இவர் வாங்கியிருக்கின்றார். இப்படி மிக சிறப்பு வாய்ந்தவர் நம்முடைய ஏ.கே. ராமானுஜன். தேங்க்யூ.